இந்த இனத்திற்கேயான ஒரு சாபக்கேடு. அது உங்களையோ மற்றவர்களையோ இங்கே குறை சொல்லி இன்னும் ஆக போகிறதில்லை. ஆனால் இந்த இதற்குள்ளிருந்து தான் நீங்கள் புரட்சியை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதை புரிந்து கொண்டாலே சரியாயிரும். இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமாக இந்த இனம் வந்து வீழ்ந்து சரிந்ததற்கான காரணமே இதுதான். மற்ற இனங்கள் எல்லாம் தனித்தனியாக வாழ்வார்கள், கூடி செயல் செய்வார்கள். தமிழர்கள் கூடி வாழ்வார்கள், தனித்தனியாக செயல் செய்வார்கள். ஒரே கிராமமாக இருப்பார்கள், ஒரே ஊரில் இருப்பார்கள், ஒரே கண்மாய் பாசனத்தை பயன்படுத்துவார்கள், ஒரே ஏரி பாசனத்தை பயன்படுத்துவார்கள். அருகருகே நிலமைத்து உழுவார்கள், உழைப்பார்கள், விளைவிப்பார்கள், சாப்பிடுவார்கள். அவர் அந்த தெருவில் இருப்பார், இவர் இந்த தெருவில் இருப்பார், அவர் ஏதோ ஒரு தெருவில் இருப்பார், இவர் ஒரு தெருவில் இருப்பார். ஆனால் ஒரே ஊருக்குள் வாழ்வார்கள், கூடி செயல் செய்ய மாட்டார்கள். இவருக்கு தனி கோயில், அவருக்கு தனி கோயில், இவருக்கு தனி இடம், அவருக்கு தனி இடம், இவருக்கு முடிவெட்ட தனிக்கடை, அவருக்கு முடிவெட்ட தனிக்கடை. இது இந்த இனத்தினுடைய பிறவி பிழை. மற்ற இனங்கள் எல்லாம் அப்படி இல்லை. மும்பைக்கு தமிழ்ச்சங்கத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். நான் தமிழ்ச்சங்க விழா என்று போனேன். என்னை விண்ணூர்திலிருந்து அழைத்து போக வந்தவர்கள் நிறைய பேர். நான் தங்கியிருந்த அறையில் வந்து என்னை சந்தித்து அளவலாவியவர்கள் நிறைய பேர். ஆனால் அந்த தமிழ்ச்சங்க விழாவில் அவர்களை எல்லாம் காணவில்லை. திருப்பி நான் பயணம் வரும்போது விண்ணூர்தி நிலையத்தில் என்னை பயணிப்பிக்க நிறைய பேர் வந்தார்கள். அவர்களெல்லாம் வந்தார்கள், ஏன் நீங்கள் நேற்று அந்த விழாவிற்கு வரவில்லை, தமிழ்ச்சங்க விழாவிற்கு என்று கேட்டேன். அது வந்து நாடார்களாக சேர்ந்து நடத்தின தமிழ்ச்சங்கம், இது வந்து தேவர்களாக நடத்துகிற தமிழ்ச்சங்கம். தமிழ்ச்சங்கத்தில் இந்த கர்மம்லாம் இருக்கு. 300,000 மலையாளிகள் மலையாள சமாஜம் ஒன்றாக இருக்கிறார்கள். 36,00,000 தமிழர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். இப்படி தனித்தனியாக சாதிக்கு ஒரு சங்கம் வைத்திருந்தால் உங்களை அங்கங்கமாக அயலான் வெட்டி போடாமல் வேறு என்ன செய்வான்? ஒற்றுமையாக இல்லை தமிழர்கள், அதனால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை. இதுதான் இவ்வளவு நேரம் இங்க பேசினது. அது சுருக்கமாக என்னுடைய தம்பி துரைப்பாண்டியன் சொல்லிட்டான். அரங்கத்தில் இருக்க யாரும் பக்கத்தில் இருக்க மனிதனை திரும்பி பார்த்து பேசுறதில்லை. பிரச்சனை என்ன தெரியுமில்ல? இதுதான். பாகிஸ்தான் பிரதமரோட இந்திய பிரதமர் கூட பேசிக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு லட்சியம், அதை அடைவதற்கு ஒரு கட்சி, ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம், நாமெல்லாம் இனம், நாம் ஒரு சாதி, தமிழ் சாதி, நம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். இந்த உணர்வு என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்றைக்கு தானாக உங்களுக்குள் ஒற்றுமை வரும். ஒற்றுமை வந்தால் அரசியல் வலிமை வரும். அரசியல் வலிமை வந்தால் அதிகார வலிமை தானாக வரும்.